உணவு பிரியர் அனைவரையும் டியூட்டி கேம் சமையலுக்கு வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம பைனாப்பிள் ஜாம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி ஒரு பைனாப்பிள் எடுத்துக்கிட்டேன். அதை தோலை உரித்து இந்த மாதிரி கட் பண்ணி மிக்சி ஜாருக்குள்ளே போட்டுக்கலாம். இப்போது இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச பேஸ்ட்டை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அரைச்சிட்டு மொதல் வாட்டி ஃபில்டர் பண்ணதுக்கப்புறமா சின்ன சின்ன துண்டுகள் இருந்துச்சுன்னா வெறும் ஒரு கிளாஸுக்கு தண்ணி ஊற்றி திரும்ப அதை அரைச்சி ரெண்டாவது வாட்டி ஃபில்டர் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு பைனாப்பிள் சாறு எடுத்துக்கோங்க. ஃபில்டர் பண்ணதில் எனக்கு இவ்வளோ பைனாப்பிள் ஜூஸ் வந்திருக்கு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போது நம்ம கடாயை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா ஒரு கப் சுகர் சேர்த்துக்கலாம். நான் இந்த பைனாப்பிள் ஜாம் பிரியாணிக்கு செய்கிறேன், ஸோ அதனால் புளிப்பு கொஞ்சம் கூட இருந்துச்சுன்னா எனக்கு நல்லா இருக்குமேனு தோணுனால நான் ஒரு கப் சுகர் தான் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் ப்ரெட்டில் தடவி சாப்பிட போகிறீங்க இல்லை சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட போகிறீங்கன்னா சுகர் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. சுகர் எல்லாம் கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம அந்த பைனாப்பிள் ஜூஸை நம்ம சேர்த்துடலாம். ஃப்ளேமை நல்லா ஹையிலே வச்சுக்கோங்க தாராளமாக. இது நல்லா கொதித்து வத்தி வரணும். ஃப்ளேம் ஹையில் இருந்தால் தான் சீக்கிரமாக வேலை முடியும். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை ஒரு 5-10 நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டுடலாம். கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கட்டியாக வரும் போதே நம்ம ஒரு எலுமிச்சப்பழ சாறை அதில் ஊற்றிடலாம். ஒரு பைனாப்பிளுக்கு ஒரு சின்ன சைஸ் எலுமிச்சை சாறு போதும். இப்போ ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உப்பு சேர்த்ததுக்கப்புறமா. பாருங்க கலர் எல்லாம் சேஞ்ச் ஆகி நல்லா கட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. நான் கட்டியாக ஆகிறதுக்காக கார்ன்ஃப்ளவர் மாவு எதுவுமே நான் ஊற்றலை. எனக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஆட் பண்ணோம்னா கொஞ்சம் டேஸ்ட் கம்மி ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அதனால் நான் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணவே இல்லை. பாருங்கள் முன்னாடியை விட இப்போ நல்லா கட்டியாகிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆறினதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கட்டியாயிரும். கடைசியாக நெய்யில் உங்களுக்கு தேவையான நட்ஸை ஃப்ரை பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. பாருங்கள் கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சம் லிக்யூடாக இருக்கும் போதே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இதோ நம்மளோட பைனாப்பிள் ஜாம் தயார். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டியூட்டி கேம் சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.